இந்த படத்தை கொடுத்தாலுமே அவங்க வேல்யூ ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி மின்னல் மொழியும் இங்கிலீஷில் தான் டப் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுவுமே வேல்யூ வயில ஹிட் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சூப்பர் ஹீரோஸுக்கு ஃபியூச்சர் இருக்குடா அப்படிங்கிறத காமிச்சது அந்த படம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்வல் டிசின்னு சொல்லிட்டு படங்கள்லாம் வெறித்தனமாக ஓடிட்டு இருக்கு ஃபேன் கிரேஸ்னா ஏறிக்கிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை இந்த மாதிரி சூப்பர் ஹீரோட கிரேஸ் ஏறிக்கிட்டே இருக்கு இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் இந்தியனை பேஸ் பண்ணி வர சூப்பர் ஹீரோஸ் கூட சூப்பராக ஓடுது வேல்யூ வைடா இதை கவனிச்ச சோனி கண்டிப்பாக இந்தியன்ஸ் கிட்ட சூப்பர் ஹீரோ கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு கரெக்டான மூவ் பண்ணா மறுபடியும் இந்தியாவை சூப்பர் ஹீரோ காலமாக மாற்றிடலாம் அதாவது நைன்டீன் நைன்டி செவன்ல வந்து சக்திமன் சீரீஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க சின்ன வயசுல இன்னும் சுருக்கமா சொல்லலாம் சக்திமான பிடிக்காத இந்தியன் யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி சுருக்கமா சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பீப்புள்ஸுக்கு பிடிக்கும் அதனாலே இது பீப்புள் சூப்பர் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க சக்திமான அப்படி ஒரு காலத்துல பிரகாசமா பழிச்சு நின்ற கேரக்டர் தான் சக்திமான் பட் அதுக்கப்புறம் சக்திமானுக்கு சீரீஸோ மூவிஸோ இந்தியன் சைட்ல இருந்து எதுவுமே பிளான் பண்ணல போஸ் எக்கச்சக்க பேக் இருந்துச்சு மூவி வர போதுன்னு அது எல்லாமே பேக் தான் பட் இப்போதைக்கு சோனி தெரிஞ்சிச்சு கண்டிப்பா இந்தியன்ஸ் கிட்டயுமே சூப்பர் ஹீரோ படம் தான் சூப்பரா ஓடுது கதையை வேர்ல்டு ஃபுல்லா சொன்னா கண்டிப்பா வேர்ல்டு

அதிகமா இருக்கும் வேணாம் இப்ப வரப்போற மார்பேஸ் சொல்லிட்டு எக்கச்சக்க சூப்பர் ஹீரோ படம் இந்த சோனி எடுத்திருக்காங்க அதே சோனி தான் அந்த சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் எடுத்தாங்க அதே சோனி தான் இந்த படத்தை எடுக்க போறாங்க அதுவே போது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இதுன்னு சொல்லிடலாம் பிளஸ் சொல்லிடலாம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு வைட்லா இருக்க செம ஃபேமஸான ஸ்டுடியோஸ் வந்து இன்வால்வ் ஆறாங்களா இந்த கதையில கண்டிப்பா இந்த படத்துக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகவே போடுவாங்க பட்ஜெட் அதிகமா போட்டா ரொம்ப அதிகமா போட ஒரு டென் டு தேர்ட்டி மில்லியன் அந்த அளவுக்கு போட்டா கூட போதும் அழகா சிஜிஏ விஎஃப்எக்ஸ் பண்ணி ஒரு தரமான ஒரு படத்தை கொடுக்கலாம்

இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இப்போதைக்கு நம்ம ட்ரெயிலர் பிரேக் டவுன் பார்ப்போம் இன்டர்வே ரொம்ப பெருசா போயிடுச்சு வாங்க இப்ப ட்ரெயிலர் பிரேக் டவுன் குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் ஆன உடனே ஒரு ஒயிட் ஷர்ட் தான் காமிச்சிருப்பாங்க அதுல நம்ம இந்தியாவை தான் காமிச்சிருப்பாங்க போஸ் இந்தியால தான் இந்த படம் ஃபுல்லுமே நடக்க போது அது மட்டும் இல்லாம எடுத்த உடனே ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க இது எனக்கு ரொம்பவே குஸ்பமான மூவ்மெண்ட் தான் சோ இந்த படத்துல ஸ்பேஸ்ல இருந்து மெயினான வில்லன்சஸ் வரலாம் மேபி வரலாம் அதுக்கான டீசா கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாம எரிக்கல் பூமியை நோக்கி உழுவுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுவும் ஸ்ட்ரெயிட்டா இந்தியா நோக்கி தான் உழுவுது அது மட்டும் இல்லாம எடுத்தப்பல ஒரு சேட்டலைட் மாதிரி இருக்கு அதுவுமே இந்தியன் சேட்டலைட் தான் அதுல

தீமையும் பரவும் போது அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க பிறந்த வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சத்தியமானு சொல்லியிருப்பாங்க அந்த சீஸ்ல சோ அதே மாதிரி தான் ஒரு இன்டர் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி டார்க்னஸ் ஈவில்னா மனுஷங்குள்ள பர ஆரம்பிக்குது இதுதான் கரெக்டான டைம் அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த சீரீஸ்லேயே முக்கியமான பிளாட்டாவே இதுதான் இருந்திருக்கும் இந்த

ஆல்டரிக்கும் ஏமா வச்சிருப்பாரு அந்த கங்காகதர்

முடியுமா நம்ம சோழியால முடியும் கண்டிப்பா கண்டிப்பா சோனியால முடியும் இந்த மாதிரி ஒரு சூட்டா இருக்கு சோ குவாலிட்டி தரமா இருக்கு மின்னல் முரளியோட சூட்டா இந்த அளவுக்கு இருக்காது அது அந்த அளவுக்கு அதிகமான பட்ஜெட் கிடையாது பட் இதுல கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாவே இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம சக்திமானோட ஸ்டார் அதை மாத்தவே இல்ல பாத்தீங்களா பட் சூட்ல எக்கச்சக்க மாற்றங்கள் இருக்கு கோஸ் இருந்தா ஆகணும் அதே சூடு நைன்டிஸ்ல இருந்தா அதே சூட்டை தூக்கி இப்ப போட முடியாது போட்டாக்கா கோஸ் யங் ஜென்ரேஷன் கிட்ட போய் ரீச் ஆகாது பெரிய பெரிய சூப்பர் ஹீரோஸ் பார்த்துட்டு இவன் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க சோ அதனால இந்த காலத்துக்கு ஏற்ற சூப்பர் ஹீரோக்கு மாதிரி சூட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த சாரில் அந்த சூட்டுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டர் ஐடி பறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க நிறைய ஈசரக்ஸ் வச்சே ஆகணுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும் சோ அது வழியா ஹாலிவுட் சூப்பர் ஹீரோஸ்க்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் அவங்களுமே நிறைய ஈசரக்கு வைப்பாங்க சேனல் அதான் வீடியோ எடுத்து போட்டு இருப்போம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஷார்ட்ல சக்திமானோட ஒரு பாதி சூட்டை ரிவீல் பண்ணிருப்பாங்க அதுல சக்திமானோட காண்ட்லட்டையுமே காமிச்சிருப்பாங்க கோர்ஸ் அதே காண்ட்லட் தாங்க பட் இந்த தடவை அது வண்டர்மனோட கேண்ட்லெட் மாதிரி தரமா இருக்கு முக்கியமான விஷயம் சக்திமான ஒரு மித்திக கேரக்டர்ல சோ அந்த மித்திக்கு ஏத்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்களை சேர்த்துருக்காங்க சோ அது அந்த கேரக்டருக்கு அக்யூரேட்டா இருக்கு சூட்டு சொல்லி ஆகணும் இதே சூட்டை அப்படியே லைஃப் ஃபேஷன்ல கொண்டு வந்தாங்கன்னா பெஸ்ட் சூப்பர் ஹீரோ சூட்டா கூட இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்கிறதா உண்மை அதுக்கப்புறம் தான் சக்திமானோட லோகோ வரும் சோ இதை கேட்ட உடனே அதாவது இதை பார்த்த உடனே கண்டிப்பா நிறைய பேருக்கு சத்தியமானுக்கு யாரா நடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகள் வந்திருக்கும் ஏன்னா ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ அளவுக்கு இந்த ட்ரைலர்ல டஃப் கொடுத்துருக்காங்க சக்திமானுக்கு அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்டர் தானே கேஸ் பண்ணும் அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் சோனி அனௌன்ஸ் பண்ணல ஏன் டேரக்டர் கூட அனௌன்ஸ் பண்ணல இந்த விதமான கேஸ் மெம்பரியுமே அனௌன்ஸ் பண்ணல இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்க போதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் என்னோட சாய்ஸ் முக்காவாசி பேரோட சாய்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா டைகர் ஷிராஃப் அப்புறம் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க வாரப்படத்துல கூட பாத்திருப்பீங்க இவரோட உடம்பு கண்டிப்பா சக்திமானுக்கு சூப்பராகவே செட் ஆகும் நிறைய பேர் ரித்திக் ரோஷன் சொல்லுவீங்க பட் ரித்திக் ரோஷனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வயசாயிடுச்சு டைகர் ஷிராஃப் கரெக்டா இருப்பாரு அவர் எங்கவும் இருப்பாரு அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த ரோல் எடுத்து நடிக்கலாம் மாரல் கேரக்டர் மாதிரி சோனி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க உங்க மைண்ட் கொஞ்சம் ஆனண்டஃபா இருக்கும் இவங்களுக்கு படம் எடுத்து கொடுக்கணுமே ஓடுமா ஓடாதானு பட் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனி அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது டைகர் ஷிராஃபை கேஸ்ட் பண்ணலாம் பெரிய கேஸ்டிங் தான் பட் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மிகப்பெரிய கேஸ்டிங்கை இன்வால்வ் பண்ண வச்சாங்கன்னா அதாவது ஹாலிவுட்ல இருக்க மிகப்பெரிய கேஸ்டிங்கை இன்வால்வ் பண்ண வச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட ஹைப் எங்கேயோ போயிடும் இந்தியாவில் அதுக்கப்புறம் உலக லெவலில் ப்ரொமோட் பண்றதுக்கு வேற யாரும் தேவையில்லை நம்ம சோனியா இருக்காங்க அவங்களே ப்ரோமோட் பண்ணலாம் ஏன்னா நம்ம சோனி சோனி கிட்ட ஸ்பைடமனோட ரைட்ஸ் இருக்கு ஸோ அந்த ஸ்பைடமனோட ரைட்ஸை வச்சுட்டு ஸ்பைடமன் வந்து சக்திமான ப்ரொமோட் பண்ற மாதிரி கூட அவங்களால பண்ண முடியும் எஸ் அவங்களால பண்ண முடியும் அவங்க கிட்ட அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படிதான் பண்ணாங்கன்னா சக்திமானுக்கு எவ்வளவு பெரிய ஹைப் கிரியேட் ஆகுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இந்த படம் தரமா தான் இருக்க போது எனக்கு தெரிஞ்சு அனௌன்ஸ்மெண்ட்டே தரமா இருக்கேன் சரி அதுக்கப்புறம் இந்த படத்தை சோனி எடுக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த சோனியும் சொன்னவனே இந்த டவுட்டுமே வந்திருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சோனியும் மாரல் ஸ்டுடியோஸ் செம்மையா பார்ட்னர்ஷிப் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க நோவை ஹோம் கலக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வரப்போது எல்லாமே சோனியன் அண்ட் மார்வல் பார்ட்னர்ஷிப் போட தான் வரப்போறாங்க இப்படி இருக்கும்போது சோனி சக்திமான எடுத்து பண்றாங்களே நாம மார்வல்ல சக்திமான பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க வாய்ப்புகள் இருக்குங்க வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு இதுக்கு இந்த படம் ரொம்ப மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அதாவது மார்வல் படத்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஹிட் ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே சக்திமான தெரிஞ்சிருக்கும் அப்போதைக்கு அப்ப மார்வெல்ல யோசிப்பாங்க ஓகே இந்த கேரக்டருக்கு ஹைப் அதிகமா இருக்கு இவங்களா நம்ம மூவிஸ்ல கொண்டு வந்தா நம்ம மூவிஸ்க்குமே ஹைப் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கலாம் அது வழியா கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு சோனி கிட்ட ஒரு வார்த்தை கிட்ட இவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இதுதான் ஒரு மிகப்பெரிய கனவு இதுதான் சான்சஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அதான் சொல்றேன் பட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லிடலாம் சரி நீங்க என்ன நினைக்கீங்க இந்த சக்திமான் மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கறத கிழக்கம் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் நான் டீடைல் மிஸ் பண்ணியிருந்தாலும் கிழக்கம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க சக்திமான் ஃபேனா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கும் எனக்கு தெரியும் சக்திமான் படம் ஒண்ணு வரப்போது அதை நம்ம சோனி பயணமான ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ மூலியம் சோ சி ஸ்டுடியோ சரிங்க பாய்